மதிமுகம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்க அரசியல் கூத்து. வழக்கமா அரசியல் மற்றும் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பாத்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரஜினி அவர்களை பத்தி தான். டெல்லியில நடக்கிற கலவரத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல 30 பேர் பலியானாங்க அப்படின்ற விஷயமும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி டெல்லியில நடக்கக்கூடிய கலவரத்தை பத்தி நேற்று ரஜினி அவர்கள்கிட்ட நிருபர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு ரஜினி அவர்கள் என்ன பதில் சொன்னாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இல்லை, இப்போ வந்து டெல்லியில் நடக்கிற போராட்டங்கள் எல்லாமே டெஃபினெட்லி வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூர். இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து நான் கடுமையான கண்டிக்கிறேன். அது வந்து ட்ரம்ப் மாதிரி அங்கே வந்து அமெரிக்காலேருந்து அந்த பிரசிடண்ட் அங்கே வந்திருக்கும் போது அவங்க எவ்வளோ ஜாகிரதையாக இருந்திருக்கணும். அவங்க வந்து அந்த இன்டெலிஜென்ஸ் அவங்க வேலையை சரியாக செய்யலை. அது வந்து கம்ப்ளீட்லி இரும்பு கை கொண்டு அது வந்து அவங்க அடக்கியிருக்கும். ரொம்ப உண்மையான கண்டிக்கிறேன். இது வந்து சரியான போக்கே கிடையாது. உடனே நான் வந்துட்டு பிஜேபியோட ஊதுகோல், நான் பிஜேபியோட ஆள், இந்த பிஜேபியோட பின்னால் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து சில பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் மூத்த அரசியல் விமர்சகர்கள் அவங்க சொல்கிறது எனக்கு வேதனையாக இருக்குது. நான் என்ன உண்மையோ அது சொல்கிறேன். ஆரம்பத்திலேயே அது கிளியர் வேணுங்கிறது தான் என்னுடைய அன்பான வேண்டும். பை சிஐ, இஃப் எனிபடி அஃபெக்டட் பை சிஐஐ லா, டெஃபினெட்லி ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார். என்ஆர்சி பற்றி அந்த கிளியராக அவங்க சொல்லியாச்சுங்க. இன்னும் அது இம்ப்ளிமெண்ட் அவங்க பண்ண கிளியராக சொல்லியாச்சு. அவங்க அதை பற்றி மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு என்ன இருக்கும். நான் சொல்கிறேன், இதை வந்து வித் ஐரன் ஹேண்ட்ஸ் இதை ஒடுக்கணும். ரஜினி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வன்முறையை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது உள்துறையினுடைய தோல்வி, அதாவது உள்துறை அமைச்சகத்தோட தோல்வி அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களால் சரியாக வேலை செய்ய முடியலை, அதாவது போராட்டக்காரர்களை ஒடுக்க முடியலை அப்படின்னாக்கா நீங்கள் பதவி விலகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தன்னை, அதாவது ரஜினியை பாஜக உடைய ஊதுகுழல் அப்படின்னு சொல்றது ரொம்பவே வேதனை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஜினியுடைய இந்த கருத்து பல தரப்பிலிருந்து ஆதரவும் எதிர்ப்பும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். குறிப்பா பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் தனது ட்விட்டர் பக்கத்துல ரஜினியுடைய அறியாமையை இந்த பதிவு காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில மாதங்களா அரசியல் சார்ந்த எந்த நிகழ்வு பத்தியும் தனது கருத்தை பதிவிடாத ரஜினி அவர்கள் தற்போது பாஜக அரசிற்கு எதிராக ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. இதற்கான காரணம் என்ன, எதனால அவர் திடீர்னு கருத்தை வெளியிட்டாரு, அதுவும் பாஜகவிற்கு எதிராக கருத்தை வெளியிட்டாரு அப்படின்னு தெரியல. திடீர்னு எதுக்கு அவர் கருத்தை வெளியிட்டாரு, குறிப்பா பாஜகவிற்கு எதிராக அவர் கருத்தை வெளியிட்டிருக்கிறது பல சந்தேகங்களை எழுப்புது. எது எப்படி அவர் எதுக்காக இப்படி ஒரு கருத்தை வெளியிட்டாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது மாதிரியான அரசியல் நிகழ்வை பத்தி தெரிஞ்சுக்க தொடர்ந்து மதிமுகம் டிவியை பாருங்க.